ராஜா கைய வச்சா லாங்கா போனதில்ல இப்படின்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து ராஜ்யசபால வந்து எம்பி பதவி வந்து ஏற்கும் போது சும்மா மாஸ்க் காட்டி விட்டாரு அப்படின்னு வந்து சொல்லாங்க. என்னையவா வந்து விமர்சனம் பண்றீங்க சங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னைக்கு என்னோட கொள்கையில வந்து மாறுபடாம வந்திருப்பேன், யாருக்கும் பயப்படவே மாட்டேன், எந்த விதமான விமர்சனங்களுக்கும் வந்து பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எதிர்ப்பாளர்களுக்கெல்லாம் வந்து புரிய வச்சுட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்மளோட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வந்து நாமினேட்டட் எம்பி பதவி வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த பதவி ஏற்பு தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ராஜ்யசபா எம்பி பதவி வந்து அவர் ஏற்கும் போது என்ன சொன்னார்னா, வழக்கம் போல எல்லாரும் சொல்றதை வந்து சொல்லியிருக்காரு, இளையராஜா ஆகிய நான் வந்து என்னோட கடமைகள் வந்து கரெக்டா பண்ணுவேன் எல்லாம் வந்து சொல்லிட்டு கடைசியில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கடமைகளை வந்து நேர்மையான முறையில வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்றத கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன்னு சொல்லிட்டு அழுத்த திருத்தமா வந்து மனசை வந்து பேசியிருக்காருங்க. இதுதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால இருந்து எல்லா இடத்துலயுமே அவர் பேசினது, கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன் அப்படின்றத எல்லா இடத்துலயுமே வந்து ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, என்னை வந்து சங்கி மங்கி அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து வைக்கிறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன், என்னோட கொள்கை பிடிப்ப நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருப்பேன், எந்த விதமான விமர்சனங்களுக்கும் பயப்படாம நான் வந்து இப்படி இருப்பேன் அப்படின்றதான் வந்து இளையராஜா அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா இவருக்கு வந்து எம்பி சீட் வந்து கொடுத்தவனவே நிறைய விமர்சனங்கள் வந்து எல்லாம் ஆரம்பிச்சு, இவருக்கு ஏன் தெரியுமா எம்பி சீட் வந்து கொடுத்துருக்காங்க, இவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து புகழ்ந்து பேசிட்டாரு, இவர் வந்து ஒரு முன்னுரையில வந்து பிரதமர் மோடி அவர்களை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டாரு, இப்பெல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு ஆதரவா தானே வந்து இருக்காரு, அதனாலதான்ப்பா இவருக்கு வந்து கொடுத்தாங்க, இது மாதிரி யாரு பேசினாலுமே கொடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல விமர்சனங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இது மட்டும் இல்லாம எப்ப இருந்து இந்த சர்ச்சையை வந்து எழுந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடியும் அம்பேத்கரும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இவர் வந்து முன்னுரை வந்து எழுதியிருந்தாரு, அந்த முன்னுரை தான் ஒரு சில பேர் வந்து பிடிச்சிட்டு அது எப்படி வந்து இந்த மாதிரி நீங்க வந்து எழுதலாம், இது மாதிரி எழுதுறதெல்லாம் வந்து தப்பு இல்லையா, பிரதமர் மோடிக்கு போய் ஆதரவா வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி இளையராஜா அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து அவர் தெளிவா இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னோட கொள்கையில வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொன்ன மாதிரி அப்ப வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இதோ பாருங்க, இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் வந்து இந்த மாதிரி பர்சனலா வந்து ஃபீல் பண்றேன், அதை தான் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன், இதை வந்து நீங்க ஏத்துக்கோங்க ஏத்துக்காம போங்க, இதுக்கு வந்து விமர்சனம் தெரிவிங்க, அது வந்து உங்களோட விருப்பம், அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட நிலைப்பாடுல இருந்து மாறுபட மாட்டேன், இதுதான் வந்து என்னோட கருத்து அப்படின்ற மாதிரி அப்பயே வந்து ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா மனசை வந்து சொன்னாரு. அதுவே நிறைய பேருக்கு வந்து மூஞ்சில வந்து கரிய பூசுற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா ஒண்ணுங்க, நம்மளோட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எம்பி சீட் கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதை வந்து ஒரு தமிழனா ஒரு பெருமையா வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டாடணும். ஆனா இங்குள்ள ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரோட திறமையவே வந்து கொச்சப்படுத்துற மாதிரி, இவருக்கெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இவரை மோடி புகழ்ந்தனாலதான் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட திறமையவே வந்து கொச்சப்படுத்துற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. இப்ப நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களை பத்தி தெரியும், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு டேலண்டட் பர்சன், அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து அதுக்கு தகுதியான மனிதர். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல வந்து அரசியலாக்கி இப்படிலாம் வந்து பண்ணிருக்காங்க அப்படிலாம் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட திறமையை வந்து கொச்சப்படுத்துற தவறு அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏ பாத்தீங்களாப்பா சூப்பர்ப்பா தலைவர்ப்பா அப்படிப்பா இப்படிப்பான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தானே வந்து அவரும் இருக்காரு, அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து வேறுபாடு வந்து காட்டுறாங்க அப்படின்றதான் நம்மளோட கேள்விக்குறியா வந்திருக்கு. ரெண்டு பேருமே இசை ஜாம்பவான்கள், அப்படி இருக்கும் போது ரெண்டு பேருக்குமே ஏதாவது ஒரு புகழ் அப்படின்னு வந்து கிடைக்கும் போது அது சேமா தான் வந்து பார்க்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் இளையராஜா அவர்கள் எம்பியா பதவியேற்றிருக்காரு, அதே மாதிரி நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவரா திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. உண்மையிலே திரௌபதி முர்மு அவர்கள்லாம் நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம இந்தியாவுக்கே ஒட்டுமொத்த பெருமை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சரி, இளையராஜா அவர்களும் சரி திரௌபதி முர்மு அவர்களும் சரி, ரொம்ப சின்ன இடத்துல படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி இந்த அளவுக்கு வந்து பெரிய போஸ்ட்ல வந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு வந்து என்ன தோணும்னா, நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து போறதுக்கு பணம் வந்து முக்கியம் இல்ல, நம்மளோட தனி திறமைகள் தான் வந்து முக்கியம், திறமை இருந்தா வந்து போதும் நம்ம எந்த பெரிய இடத்துக்கும் வந்து போகலாம் அப்படின்றதுக்கு இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.